வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமரிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவர்களுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதிய விண்ணப்பதாரர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வெளியாகியுள்ளது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அனைவரும் எதிர்பார்த்த செய்தி தான். அந்த செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15ஆம் தேதி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்களால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டும்போது இந்த திட்டத்துக்கு விண்ணப்பம் பண்ணி யாரெல்லாம் தகுதியானோ அவங்களுடைய பெண்களின் வங்கி கணக்கில் இதுவரைக்கும் தலா ரூபாய் 1000 ரூபாய்க்கு மாதந்தோறும் அவங்க ஒரு வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டது. ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. மேல்முறையீடு பண்ணதில் ஒரு சில பேர் இந்த திட்டத்திற்கு தகுதியானவங்களை சொல்லிட்டு கண்டறிந்து அவங்களுடைய வங்கி கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தப்பட்டு விட்டது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்னும் மேல்முறையீடு பண்ணி அவங்களுக்கு எந்த ஒரு எஸ்எம்எஸும் வராமல் இருக்குது. ஸோ அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் எந்த ஒரு தகவலும் வராமல் இருக்குது. ஸோ இதற்கான காரணம் இப்போ தான் வெளியாகியுள்ளது. இதற்கான காரணம் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷன் நடைபெற்றிருந்தது. இந்த எலெக்ஷன் பார்த்திங்கன்னா முடிஞ்சு இப்போ ரிசல்ட்டும் வெளியாகிட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனால தான் இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்னால தான் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு பண்ணியிருந்தவங்களுடைய நிறைய பேருடைய ப்ராசஸ்ஸை அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. அதற்கான ரீசன் பார்த்திங்கன்னா இப்போ இந்த தேர்தல் நடத்த விதிமுறைகள் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதற்கான ப்ராசஸை இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுதான் இப்போ தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தாங்க, நாங்கள் இந்த மேல்முறையீடு பண்ணியிருந்தோம், நிறைய பேருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எங்களுக்கு எந்த ஒரு எஸ்எம்எஸும் வரல, ஸோ எங்களுக்கு பணம் வருமா வராதான்னு சொல்லிட்டு அவங்க காத்துட்டு இருந்தாங்க. ஸோ மேல்முறையீடு பண்ணி எந்த ஒரு எஸ்எம்எஸோ உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு எந்த ஒரு எஸ்எம்எஸும் வராதவங்க நீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கான ப்ராசஸை இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதற்கான தகவல் தான் வெளியாகியுள்ளது. ஸோ இன்னும் புதிய விண்ணப்பதாரர்களுக்கும் ஒரு தகவல் வெளியாகுது. ஸோ அது என்ன தகவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் அதனுடைய தகவல். அந்த தகவலில் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் என பலர் விண்ணப்பிக்க தயாராக உள்ளனர். அதுபோலவே புதிய ரேஷன் கார்டு அடுத்த வாரம் முதல் வழங்கப்பட உள்ளதால் அவர்களும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம் பண்ணியிருந்தவங்களுக்கு ரேஷன் கார்டு ப்ராசஸும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஓரிரு வாரத்தில் இந்த புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கும் இந்த புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படும். இந்த புதிய ரேஷன் கார்டு வழங்கப்பட்ட பிறகு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நீங்களும் புதுசாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா அவர்கள் விண்ணப்பிக்கலாம். தற்போது தேர்தல் நடத்தை விதி வாபஸ் பெறப்பட்டதால் ஒரு சில நாட்களில் மகளிர் உரிமை தொகை தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டு தகுதியான நபர்களுக்கு ஜூலை மாதம் முதல் 1000 ரூபா வழங்கப்படும் சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்தை முறைகளை அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி ஜூலை மாதத்தில் இருந்து அவங்களுடைய அமௌண்ட்டு அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்தவங்களுக்கு இன்னும் ஓரிரு வாரத்தில் அவங்களுக்கும் புதிய ரேஷன் கார்டு கிடைக்கும். ஸோ அவங்களும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகியுள்ளது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கு வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.